ராமேஸ்வரத்தில் தொடங்க ஏன்மன் எண்மக்கள் யாத்திரையை ஒட்டி வாஜ்பேயி திடல் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட மேடை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை ஆய்வு மேற்கொண்டார். கூடுதல் தகவலை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று எண்மன் எண்மக்கள் என்ற தலைப்பின் கீழ் பாத யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக இந்த யாத்திரையானது 168 நாட்களில் 234 தொகுதியிலும் 1700 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியானது இன்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள வாஜ்பாய் திடலில் இன்று அதற்கான பிரம்மாண்ட மேடை என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டு நடைபயணத்தினை தொடக்கி வைக்க இருக்கிறார். இந்த நடைபயணத்திற்காக ஏற்பாடு செய்திருக்கும் மேடையினை, அதாவது அந்த பொதுக்கூட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கும் மேடையினை தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக ராமேஸ்வரம் முழுவதுமாக இன்று அவர்கள் ராமநாதபுரம் டிஜிபி துறையிலான தலைமையில் 5 எஸ்பிக்கள் மற்றும் 30 டிஎஸ்பிக்கள், 50 இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 2500 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தரும்போது வாஜ்பாய் திடலில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் மோப்ப நாயுடன் கூடிய உதவியுடன் வெடிகுண்டு சோதனையை நிபுணர்கள் சோதனையிட்டு வந்தனர். நேற்று இரவு அண்ணாமலை அவர்கள் ஆய்வு செய்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் நிகழ்ச்சிக்கான மேடைக்கு வந்து தற்போது ஆய்வு செய்தார். குறிப்பாக நிகழ்ச்சி மேடையை பார்த்தோம் என்றால் 100,000 மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் அமரும் வகையிலும் இந்த ஏற்பாடு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விழாவின் மேடையில் நுழைவாயிலே புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் வலுவிலான அந்த அமைப்பின் அடிப்படையிலும் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுவதாகவும் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக பாம்பன் பாலத்தில் இருந்து இந்த பொதுமிழா மேடை நடைபெறுகின்ற இடத்தில் 1 கிலோமீட்டர் வரையிலுமே பாஜக தொண்டர்களுக்கான உற்சாக வரவேற்பு என்பதும் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. தற்போது அண்ணாமலை மேற்கொள்ள இருக்கும் அந்த எண்மன் எண்மக்கள் நடைபயணம் இன்று மாலை தொடங்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக 1 மணி நேரத்திற்கு முன்னதாக தான் ராமேஸ்வரம் கோயிலுக்கு சென்று அண்ணாமலை தரிசனம் செய்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த விழா மேடையினை தற்போது ஆய்வு செய்து வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது ராம்குமார். சந்தோஷ், தகவலுக்கு நன்றி.